ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் ஆபீஸ் சேவிங் அக்கௌண்ட் பத்தி தான். போஸ்ட் ஆபீஸ் சேவிங் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ் சர்வீஸ்ல வந்து இப்போ ஒரு 57 விதமான சர்வீஸை வந்து புதுசா இன்க்ளூட் பண்ண போறதாகவும் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ அது என்ன அறிவிப்பு, என்னென்ன சர்வீஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ண போறாங்க, சோ போஸ்ட் ஆபீஸ் சேவிங் அக்கௌண்ட்ல என்ன அப்டேட் வந்திருக்கு, இதை பத்தின எல்லா டீடெயிலும் இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வரக்கூடிய எந்த ஒரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ் சேவிங் அக்கௌண்ட்ல வந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து பாக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட போஸ்ட் ஆபீஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு வந்து மினிமம் வந்துட்டு 50 ரூபீஸ் இருந்தா போதும். சோ 50 ரூபாயில நம்ம வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். சோ 50 ரூபாய்க்கு மேல நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து எல்லாருமே ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் நம்மளோட பேங்கோட கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது வெறும் 50 ரூபாயா தான் இருந்தது. 50 ரூபாய் இருந்தா ஒரு சேவிங் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. பட் இந்த ரூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து புதுசா வந்து மாத்திருக்காங்க. சோ இனிமே வந்து நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, மினிமம் 500 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து ரொம்பவே அவதிக்குள்ளாவாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இது வந்து நார்மல் பேங்க் அக்கவுண்ட் மாதிரி ஆயிப்போச்சு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து டெபிட் கார்டும் செக்லிப் வந்துட்டு ஃப்ரீ கிடையாது. பட் காசு கொடுத்தா நீங்க வந்து வாங்க வேண்டியிருக்கும். நீங்க வந்து செக்லிப் வந்து வாங்கணும் அப்படின்னா, நீங்க வந்து மினிமம் ஒரு 3000 ஆவது மெயின்டைன் பண்ணணும். சோ அப்படி மெயின்டைன் பண்ணீங்க உங்களுக்கு செக்லிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இனிமே வரப்போற காலங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா, அங்கேயும் கண்டிப்பா நீங்க வந்து 500 ரூபாய் கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே வந்து சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, மினிமம் 500 ரூபீஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க வந்து 500 ரூபாய் வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா, ஒரு பினான்சியல் இயருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து குறைஞ்சது 100 ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் வந்து சார்ஜபிள் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டு ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் இது மாதிரி கடந்தது அப்படின்னா, நீங்க வந்து லாஸ்ட் ஒரு பினான்சியல் இயருக்கு நீங்க வந்துட்டு அந்த அமௌண்டே தான் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒரு பினான்சியல் இயருக்கு 500 ரூபாய்க்கு கீழே வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஒரு பினான்சியல் இயருக்கு 100 ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் வந்து சார்ஜபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்க அக்கௌண்ட்ல உள்ள அமௌண்ட்டை வந்து அவங்க சார்ஜபிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இது வரைக்கும் நீங்க வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா, இனிமே வந்து 500 ரூபாய்க்கு மேல இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு கீழே இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சார்ஜபிள் பண்ணுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற அறிவிப்பு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஒரு 57 விதமான புதிய சர்வீஸை வந்து லிங்க் பண்ண போறதா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இதுபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இனிமே வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ரேஷன் கார்டு, சோ இது மாதிரியான எல்லா கார்ட்ஸுமே வந்து இனிமே வந்து போஸ்ட் ஆபீஸ் மூலமா அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி வந்து இனிமே வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. பட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது எப்படா டிரைவிங் லைசன்ஸை நம்ம வந்து வாங்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டிரைவிங் லைசன்ஸ்ல டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க. சோ அதே மாதிரி பான் கார்டுல வந்துட்டு டூப்ளிகேட் பான் கார்டு, இல்ல வந்து நியூ பான் கார்டு, இல்ல வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு புதுசா வந்து அப்ளை பண்றது, டூப்ளிகேட் பான் கார்டு வந்து அப்ளை பண்றது, டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்றது, இது மாதிரியான எல்லா சர்வீஸுமே வந்து இனிமே வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பண்ற மாதிரி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு டிஎல் டெஸ்ட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போய் அந்த டிரைவிங் டெஸ்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதோட கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இனிமே மாற்ற போகிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம டூப்ளிகேட் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது இது மாதிரி எல்லா ப்ராசஸுமே இன்னும் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸோட லிங்க் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு வேலையுமே அவங்களுக்கு வந்து இல்ல. சோ இதனால வந்துட்டு நிறைய சர்வீஸ் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து இப்போதைக்கு முக்கியமான அப்டேட் அப்படினு பாத்தீங்கன்னா, பான் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், சோ இது மாதிரியான முக்கியமான டீடைல மட்டும் லிங்க் பண்ண போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்னும் வந்து 57 விதமான சர்வீஸ் வந்து இதோட லிங்க் பண்ண போறதாவும் அறிவிச்சிருக்காங்க. சோ இனிமே வந்துட்டு நீங்க வந்து டூப்ளிகேட் லைசென்ஸ் அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு டூப்ளிகேட் பான் கார்டு, இல்ல புது பான் கார்டு, இல்ல ஆதார் கார்டு அப்ளை பண்றது, கரெக்ஷன் பண்றது, இது மாதிரியான எல்லா சர்வீஸையுமே வந்துட்டு இவங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ண போறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு எங்கேயுமே அலையணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. நம்ம ஊர்ல மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு போஸ்ட் ஆபீஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். சோ அது மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணி சோ இது சர்வீஸை வந்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இனிமே வந்து டூப்ளிகேட் லைசன்ஸ், டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி இது மாதிரி எந்த ஒரு சர்வீஸையும் நீங்க வந்துட்டு வேற எங்கேயும் போய் தாலுகா ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் அலையணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. உங்களோட போஸ்ட் ஆபீஸ் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணி கண்டிப்பா வந்து வாங்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த சர்வீஸ் வந்து அவைலபிளா இல்ல. கூடி சீக்கிரத்துல வந்து இதை எல்லாத்தையுமே வந்து
வந்து போஸ்ட் ஆபீஸோட லிங்க் பண்ணி போஸ்ட் ஆபீஸ் மூலமா நம்ம வந்து ரிசீவ் பண்ற மாதிரி இவங்க வந்து அப்டேட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இனிமே ஃபியூச்சர்ல வரப்போற காலங்களில் கண்டிப்பா எல்லா சர்வீஸுமே வந்து போஸ்ட் ஆபீஸ் மூலமா நம்ம வந்து பெறுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.